வெல்கம் டு கதம்பம் பிளாக். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை குழம்பு. நிறைய பூண்டு போட்டு பண்ணுற ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு இது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். பூண்டு 1 கப், கருவேப்பிலை 1 கப், சின்ன வெங்காயம் 25 நம்பர், கொத்தமல்லி விதை 4 டேபிள்ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 9, சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், புளி 1 எலுமிச்சை அளவு, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். முதல் ஸ்டெப், நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற வைக்கணும். அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அதில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அதில் நம்ம வச்சிருக்கிற 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை போடணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு அதையும் நல்லா வறுக்கணும். நல்லா செவந்து வரணும், வாசனையாக இருக்கணும். சோம்பு ஜீரகமும் அதில் போட்டு வறுக்கணும். இது ஒவ்வொரு சாமானாக தான் போட்டு வறுக்கணும். அதுக்கு அடுத்து மிளகு போட்டு அதையும் வறுக்கணும். மிளகு வெடிக்கும் அந்த ஸ்டேஜ் வரையிலும் அதை நம்ம வறுக்கணும். நல்ல வாசனையும் வரும் வறுக்கும்பொழுது. நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்கிற கொத்தமல்லி விதையையும் அது கூட போட்டு வறுக்கணும். கொத்தமல்லி விதை நல்லா செவந்து வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த குழம்புக்கு கொத்தமல்லி தூளாக போடாமல் இந்த மாதிரி வறுத்து போட்டாக்க ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து 15 பல்லு பூண்டு போட்டு அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கணும். அடுத்து நம்ம வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு இதில் வறுக்கணும். எல்லா சாமானும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதே கடாயில் நம்ம மறுபடியும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை இலையை போட்டு வதக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக தான் வறுத்து எடுக்கணும். இந்த கருவேப்பிலை சரியாக வறுபடாமல் இருந்ததுனாக்க குழம்பு கசப்பு வந்துடும். அதனால் கண்டிப்பாக இது நல்லா வறுபடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும் இது வறுபட. இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த மாதிரி வரணும் நீங்கள் வறுக்கும் பொழுது. இதையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். மிக்சியில் அரைக்கும் பொழுது அந்த மசாலா சாமானோட சேர்த்து இந்த கருவேப்பிலையும் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். அதுக்காக இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். மறுபடியும் அந்த கடாயை நம்ம சூடு பண்ணிட்டு மீதி இருக்கிற நல்லெண்ணெய் எல்லாத்தையும் அதில் விட்டுக்கலாம். எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வச்சிருக்கிற கடுகு போட்டு பொரிக்கணும். கடுகு வெடிச்சு வாசனை வந்த பிறகு நம்ம உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டையும் அது கூட சேர்த்து வதக்கணும். பூண்டுலையும் வெங்காயத்திலையும் பச்சை வாசனை போற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி புளி தண்டியை மட்டும் வடித்து எடுத்துக்கணும். அது கீழே மண் இருக்கும், அதனால அது சுத்தமாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து இப்போ இதை நான் கொதிக்க வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது கொதிக்கணும். நம்ம எடுத்த அளவு புளிக்கு 1 கப் புளி தண்ணி வரும், அது போதும். இதுக்கு
பூண்டும் ஒரு கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாக்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த குழம்பு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா சாமான் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதையும் இது கூட நம்ம கலந்துக்கலாம். இதோட திக்னஸ் பார்த்துக்கோங்க, அதுக்கு தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா இந்த குழம்பு ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் அதுவும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பை கொதிக்க விடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. நம்மளோட சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. Watching.